அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். அதாவது எல்லாரும் கோவம் வந்துச்சுன்னா போடா நாதி அத்தவனே அப்படின்னு கோவத்தை திட்டுவாங்க. நாதி அத்தவன்றாங்க. நாதி அத்தவன் அப்படிங்கிறது மூணு விஷயம். குழந்தை இல்லாதவர்களையும் கல்யாணம் ஆகாதவர்களையும் பெண் குழந்தை பெற்றவர்களையும் நாதி அத்தவன்பாங்க. ஏன்னா ஒரு பையன், ஒரு ஆண் அப்பா இறந்ததுக்கப்புறம் பையன் தான் கொல்லி வைக்கணும். இப்போ பெண்கள் கொல்லி வச்சிடுறாங்க, மண்ணு தள்ளிடுறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ ஆதி அத்தவர் அப்படிங்கிறது நாதி அத்தவன் ஆதி அத்தவன் மாறிடுச்சு. அது என்னங்க அப்படின்னா, தாயின் வயிற்றில் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன ஆசையோ அதுக்காக பித்திருவலத்துக்கு போகிறோம், இதனுடைய கேட்குறோம், இப்படிலாம் வாழ்ந்த ஆசை. அது ஒரு தேகத்தை கொடுத்து அந்த நாம் என்ன ஆசையோ அந்த ஆசைக்காக ஒரு குடும்பத்தில், ஒரு ஊரில், ஒரு குடும்பத்தில் அவர் இணையும் பொழுது அந்த நம்முடைய ஆத்மா உள்ளே வந்து உள்ளே போயிடுச்சு. உயிர் மூச்சு ஆத்மா வந்து உள்ளே போசாயிடுச்சு. அப்படி இறைவனை கேட்டு தானே வந்தோம். அந்த இறைவன் மூச்சு உடம்பு கொடுக்குது, ஆச்சுங்களா? அம்மா உடம்ப கொடுத்தாரு, மூச்சு சுவாசத்தை கொடுத்து இறைவன் ஆதியில் இருந்து கொண்டு நம்மளை 10 மாதம் உடலாக காப்பாத்துற. 10 மாதம் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து கற்பனை முடிச்சு போட்டாச்சு. உள்ளே இருக்கிறவரெல்லாம் ஒரு குழந்தை அகத்தவத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க, தாயின் வைத்த குழந்தை கர்ப்பம் இருக்கும்போது அகத்தவத்தில் இருக்கிறது. அது எந்த கவலையும் கிடையாது. தனக்கு தேவையான சத்துக்கள் அம்மாட்டு தானே வந்திருக்குது. சுவாசம் 16 கிலோ உள் 16 உள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. வெளியே வந்தாச்சு, கற்பனை முடிச்சு போட்டு. நமக்கும் இறைவன் கனெக்ஷன் இல்லை. ஆதிங்கிற இறைவனுக்கும் கனெக்ஷன் இந்த 16 கிலோ முடிச்சு இறைவன் முடிச்சு கற்பனையாச்சு. அதுக்குமே நடுநாடின்னு பேர். நடுநாடி நடராஜபதியேன்னாரு. இப்போ நாம் 4 கஷ்டம் வந்துருச்சு. நம்ம தான் ஒன்று கடிக்கணும், நம்ம தான் வெளிக்க இருக்கணும், நம்ம தான் சுவாசம் பண்ணணும், நம்ம தான் சாப்பிடணும். இப்பொழுது 4 கஷ்டம் வந்துருச்சு. இப்போ இந்த ஆதிங்கிறது கட் பண்ணிட்டோம். வெளிமூச்சு பாண்டங்களும் இந்த பாண்டங்களை மூச்சை நிப்பாட்டி 11 மூச்சை மாற்றி சிச்சபில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பச்சைகள் இணைத்து பரம இணைப்பதுதான் ஆதி நாத வாசிவோக்கம். அதனால இந்த பயிற்சி செய்யறது மட்டும் தான் நாதியத்தவர் அல்ல. எல்லாருமே நாதியத்தவர்கள், எல்லாரும் ஆதியத்தவர்கள். இந்த ஆதியையும் அந்த ஆதியும் இணைக்கணும். அது அண்டநாதம் உடம்பு பிண்டம். பிண்டத்தில் நாதம் திருப்பி அண்டத்தை நினைச்சதை இணைச்சாதான் நம்ம என்னுடைய தொடர்பு வர முடியும். இதை கற்றுத்தருவதுதான் ஆதி நாத வாசியோகம். அப்போ என்னுடைய தொடர்பும் பொழுது நம்ம விதிக்கப்படியெல்லாம் விலகிவிடும். யமன் வரமாட்டார், நவகிரகம் பாதிக்காது, துர்மரணம் வராது, கர்ம கரந்திவிடும். வாழ்நாளும் சகல சௌபாகியம் பெற்று இறைவிடம் 2 நேரம் கலக்கலாம். இதை கற்றுத்தருவதுதான் ஆதி நாத வாசியோக்கம். 790 463 80 79